மாகபுராணம் 20வது அத்தியாயம். பாரிஜாதமும் துளசியும் அதனின் பெருமையும். கிறிஸ்தமதர் அஸ்வமேதம் யாகம் செய்ய பலனை தரும் மாக ஸ்நானம், ஏகாதசி உபவாசம் இவை மூன்றும் சமமான புண்ணியம் உள்ளவை. 15 திதிகளில் இருந்து ஏகாதசிக்கு ஏன் இவ்வளவு பெருமை என கூறுகிறேன் கேள் என்று சொன்னார். ஏகாதசி உபவாசம் துவாதசி அன்னதானம் செய்வதோடு சேர்ந்தது. முன்பு ஒரு சமயம் தேவரும் அசுரரும் சேர்ந்து அமிர்தம் கடையும் பொழுது பகவான் சொற்படி பார்க்கடலை கடைந்தார்கள். அதிலிருந்து உண்டான லக்ஷ்மி தேவி விஷ்ணுவிடம் சென்றாள். உச்சை ஸ்ரீவஸ் என்ற வெண்மை குதிரை, ஐராவதம், கல்பவிருட்சம், காமதேனு, சிந்தாமணி ஆகியவைகளை தேவேந்திரனுக்கு அளித்தார்கள். பயங்கரமான ஹாலஹால விஷம் தோன்ற அதன் ஜுவாலை எல்லோரையும் தகிக்கச் செய்தது. நமோ பவாய ருத்ராய என்று பரமசிவனை துதித்து சரணம் அடைந்தார்கள். அவர் விஷத்தை கையிலேந்தி கண்டத்தில் நிறுத்தி கொண்டார். அதனால்தான் அவர் நீலகண்டர் என்றானார். தன்வந்திரி போன்ற அமிர்த கலசத்தை இந்திரனிடம் அளித்தார்கள். அசுரர் அதை அபகரித்து கொள்ள தேவாசுர யுத்தம் தோன்றிற்று. விஷ்ணு மாயையால் மோகினி ரூபமெடுத்து அங்கு வந்துதான் எல்லோரையும் அமிர்தத்தை தான் பங்கிட்டு கொடுப்பதாக சொன்னார். அங்கனமே அசுரர் ஒரு பக்கம், தேவர் ஒரு பக்கம் அமர்ந்தார்கள். முதலில் தேவருக்கு மோகினி அமிர்தம் அளித்தாள். சம்மிகேயன் என்னும் மறக்கன் தேவ ஒருவந்தாங்கி சந்திர சூரியர்களிடையே வந்து அமர்ந்தான். மோகினி அவனுக்கு அமிர்தம் அளித்து விட்டாள். அவன் அருந்தும் போது சந்திர சூரியர் இவன் அசுரன் என ரகசியமாக கூறினார்கள். அவர் கரண்டியாலே அவன் கழுத்தை வெட்டினார். அமிர்தம் சம்பந்தமானதால் அவன் இறக்கவில்லை. ராகுகேது இருவரும் கோள் சொன்னதால் சந்திர சூரியர்களை கிரகணம் என்ற பெயரில் அவர்கள் பீடித்துக் கொள்கின்றார்கள். அமிர்த கலசத்திலிருந்து தற்செயலாக இரு பிந்துக்கள் பூமியில் சிந்தின. ஒன்றிலிருந்து துளசி உண்டானது, மற்றொன்றிலிருந்து அற்புதமான வாசனையுள்ள பாரிஜாதம் என்னும் விருட்சம் உண்டானது. தபோதனர் வைகுண்ட வாசிக்கு மிக பிரியமான துளசி தலத்தால் பகவானை ஆராதித்தார்கள். சகல தேவருக்கும் பிரியமான பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு தேவ பூஜை செய்தார்கள். முனிவருக்கு பணிவிடை செய்து வந்த சத்யஜித் என்ற விர்ஷலன் அவ்விரு செடிகளுக்கும் பாத்தி கட்டி ஜலம் பாய்ச்சி வேலியும் போட்டு காத்து வந்தான். தானும் அப்படியே பகவானை பூஜித்தான். தேவேந்திரன் ஒரு சமயம் அசுரரை ஜெயித்து அந்த வழியாக விமானத்தில் வந்தான். பாரஜாத வாசனை அவனை இழுத்தது. கண்ணுக்கும் கருத்துக்கும் ருசியான அந்த புஷ்பத்தை பறித்து இந்திரானிடம் அளித்தான். ஸ்வர்க்கத்திலும் கிட்டாத பாரிஜாதம் தினமும் தனக்கு வேண்டுமென அவள் விரும்ப குஹ்யகன் என்ற ஒருவனை தினம் அனுப்பி பாரிஜாத புஷ்பம் எடுத்து வரும்படி செய்தான் தேவேந்திரன். ஒரு மரம் பலவாகி வரிசையாகி வளர்க்கப்பட்டு வனமெல்லாம் வாசம் வீசியது. இப்படி மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது அந்த பாரிஜாத புஷ்பத்தை. குஹ்யகன் புஷ்பத்தை எடுத்து கொண்டு செல்வதால் நாளுக்கு நாள் புஷ்பம் குறைந்து கொண்டே வந்ததை தெரிந்து கொண்டான் சத்யஜித். இதன் காரணம் என்ன என்று கண்டறிய ஆசை கொண்டு புஷ்பம் எடுத்துச் செல்பவர் தேவர் ஆதலால் அவன் கண்ணுக்கு புலப்படவில்லை. அதை கொண்டு செல்பவரை கண்டுபிடிக்க வேண்டுமென எண்ணினான். சாதுக்களுக்கு பணிவினை புரியும் அவன் சதா சாரத்தை நன்கு உணர்ந்தவன். ஆதலால் பாரிஜாத விருட்சத்தின் மீது பகவானுக்கு அர்ச்சனை செய்த நிர்மால்யத்தை, அதாவது பழைய புஷ்பத்தை தெளித்திருந்தான். இந்திர தூதன் வழக்கப்படி வந்து புஷ்பங்களை பறித்து கொண்டு ஸ்வர்க்கம் செல்ல முயற்சித்தான். விண்ணில் செல்லும் சக்தி நிர்மால்யத்தை மிதித்த பாபத்தினால் அகன்றது. விண்ணை விட்டு மண்ணிலேயே சஞ்சரித்தான். சத்யஜித்தின் கண்ணில் பட்டான். நீர் யார், ஏன் இதை கொண்டு செல்கிறாய் என்று அவன் கேட்க குஹ்யகன் தனது விருத்தாந்தத்தை கூறினான். சத்யஜித் ஒன்றும் தோன்றாமல் தன் வீட்டிற்கு சென்றான். குஹ்யகன் இந்திரனிடம் இதை தெரிவிக்க முடியாமல் 3 நாட்களாக அங்கேயே தங்கினான். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமச்சிவாய.